ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் ஒரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளில் சில பதிவுகளை இன்று நாங்கள் பதிவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வர இருப்பது அரபு வசந்த புரட்சியின் ஒரு பகுதியாக சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சிகள் ஆரம்பித்து ஒரு தசாப்த காலம் முடிவடைந்திருக்கின்றது. எனினும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் உள்நாட்டு மோதல்களாக மாறி பல்லாயிரக்கணக்கான மக்களை உயிர் பலி எடுத்திருப்பதுடன் மில்லியன் கணக்கான மக்களை அதிகளவாகவும் மாற்றியிருக்கின்றது. சிரியாவில் கடந்த ஒரு தசாப்த காலமாக நீடிக்கின்ற உள்நாட்டு மோதல்கள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். இதனை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். சிரியாவில் கடந்த ஒரு தசாப்த காலமாக நீடிக்கும் உள்நாட்டு மோதல்கள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர். இடம்பெயர்ந்த மில்லியன் கணக்கான மக்கள் உள்நாட்டிலும் அயல் நாடுகளிலும் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தமது அரசாங்கத்துக்கு எதிரான யுத்தம் முடிவு கட்டத்தை நெருங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். எனினும் யுத்தமானது தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக இந்த மோதல்களுடன் தொடர்பட்ட ஏனைய தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள இட்லிப் மற்றும் அதற்கு அருகிலுள்ள பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் எதிர்த்தரப்பினருடன் சிரிய அரச படையினர் தொடர்ந்து மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சிரியாவில் உள்ள 17.5 மில்லியன் மக்களில் சுமார் 4 மில்லியன் மக்கள் எதிர்த்தரப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இட்லிப் நகரில் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. பஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சி தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். 2011 நாம் என்ன விடயத்தை விரும்பினோமோ அதே நிலைப்பாட்டிலேயே தற்போதும் இருக்கின்றோம். சிரிய அரசாங்கம் பதவி விலகி அரச படையினர் வெளியேறும் வரை நாம் இங்கிருந்து அகல மாட்டோம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பஷார் அல் அசாத்தின் அரசாங்கத்தின் கீழ் தாம் பாதுகாப்பாக வாழ முடியாது என இட்லிப் மாகாணத்தில் உள்ள மக்கள் பலர் குறிப்பிடுகின்றனர். இட்லிப் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளை ஹயத் தெரிக் அசாம் என்ற அமைப்பு தம்வசம் வைத்திருக்கின்றது. எனினும் இந்த குழுவானது அல்கைதா அமைப்புடன் இணைந்து செயற்பட்டு வருவதால் அதனை அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. பஷார் அல் அசாத் மற்றும் அதன் சர்வதேச கூட்டணியை சிரியாவில் இருந்து அகற்றுவதே தமது இலக்கு என அந்த அமைப்பினர் கூறுகின்றனர். நாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளோம், குற்றவியல் குழுக்களை இல்லாது அகற்ற வேண்டும். அசாத்தின் இராணுவத்தினர், ஈரானின் ஆயுத குழுக்கள் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் சிரியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சிரியாவின் யுத்தத்தில் துருக்கியும் பங்கெடுத்துள்ளது. எனினும் ஏனைய பகுதிகளில் உள்ள கிளர்ச்சி குழுக்களுக்கு துருக்கி தனது ஆதரவை வெளியிட்டு வருகின்றது. எதிர்கால அரசியல் அல்லது இராணுவ ரீதியிலான முடிவுகள் எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவு வழங்கும் துருக்கி மற்றும் அசாத்தின் படைகளுக்கு ஆதரவு வழங்கும் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் நடவடிக்கைகளிலேயே தங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். துருக்கியின் எல்லைப்பகுதிகளில் மில்லியன் கணக்கான சிரிய மக்கள் முகாம்களை அமைத்து வாழ்வதுடன் துருக்கியில் 3.5 மில்லியன் சிரிய நாட்டவர்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். அத்துடன் இட்லிப் மாகாணத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் பட்டினியுடனும் வீடுகளற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம். எமது பொருளாதாரம், கல்வி, நீதி வழங்கும் கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளதாக இட்லிப் மக்கள் குறிப்பிடுகின்றனர். 10 வருடங்களுக்கு முன்னர் சுதந்திரம் மற்றும் நீதிக்காகவே கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் தற்போது பலர் மிகவும் துன்பப்படுகின்றனர் எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். உலக நிகழ்வுகளில் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது சீனா தொடர்பான ஒரு பதிவு. சீன தலைநகர் பெய்ஜிங்கை தாக்கியிருக்கின்ற மணல் புயல் காரணமாக மக்களை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். கைத்தொழில் மயமாக்கம், நகரமயமாக்கம், தீவிர விவசாய செய்கைக்காக காடழித்தல் போன்ற செயற்பாடுகளினால் சீனாவில் இவ்வாறான மணல் புயல்கள் அடிக்கடி வீசி வருவதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற போதிலும் பல இயற்கையான அழிவுகளை மனிதர்கள் மேற்கொள்ளும் பொழுது இப்படியான விளைவுகள் வருவது சகஜமாக இருக்கின்றது. இதனை பற்றி நாங்கள் விவரமாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம்.
சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கை தாக்கிய மணல் புயல் காரணமாக மக்களினது இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மங்கோலியாவில் இருந்து நகர்ந்து வந்த இந்த மணல் காற்று காரணமாக தலைநகர் பெய்ஜிங் பழுப்பு நிறம் கொண்ட அடர்த்தியான புகை மூட்டத்தால் மூடியிருந்தது. இதனை அடுத்து பாடசாலைகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை அதிகாரிகள் ரத்து செய்திருக்கின்றனர். இத்துடன் 350 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றை சுவாசிப்பதன் மூலம் எமது நுரையீரல் பாதிக்கப்படும் என உணர்கின்றேன். நான் நினைக்கின்றேன், இவ்வாறான மணல் காற்று பல ஆண்டுகளுக்கு முன்னரே வீசியிருக்கின்றது. அண்மைய வருடங்களில் இவ்வாறான மணல் காற்றை நான் காணவில்லை என பெய்ஜிங் வாழ் மக்கள் குறிப்பிடுகின்றனர். நான் 90 நினைவூட்டி பார்க்கின்றேன். அந்த ஆரம்ப பாடசாலை நாட்களில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு குளிர் மற்றும் வசந்த காலங்களுக்கு இடையில் பெய்ஜிங் மணல் காற்றினால் மூடப்பட்டிருக்கும். தற்போது இருப்பதை விட இப்போது அதிக மஞ்சள் நிறமாக இருக்கும். மழை பெய்தால் எனது ஆடை சேற்றினால் அழுக்கடைந்து விடும் என மற்றொரு பெய்ஜிங் வாழ்வாசி தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஒரு தசாப்தத்தில் பெய்ஜிங்கை மிகவும் மோசமான மணல் காற்று தாக்கியிருப்பதாக சீனாவின் வளிமண்டலவியல் நிர்வாகம் குறிப்பிட்டிருக்கின்றது. உலக நிகழ்வுகளில் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது பங்களாதேஷில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு புயற்சி கரமான ஒரு விடயம்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அண்மையில் பங்களாதேஷின் செய்மதி தொலைக்காட்சியான பொய்ஷாங்கி முதன்முறையாக செய்தி பணிப்பாளர் துறைக்கு செய்தி வாசிப்பாளர் பணிக்கு வெற்றிடத்திற்கு திருநங்கை ஒருவரை நியமித்திருக்கின்றது. இதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பங்களாதேஷின் ஊடகத்துறையில் புதியதொரு அத்தியாகமாக முதன்முறையாக திருநங்கை ஒருவர் செய்தி வாசிப்பாளராக தனது அறிமுகத்தை மேற்கொண்டிருக்கின்றார். சர்வதேச மகளிர் தினத்தன்று டஷ்டுவா அனாஷ் ஷஷீர் என்ற திருநங்கை டாக்காவை தளமாக கொண்ட பொய்ஷாக்கி தொலைக்காட்சியில் முதன் முதலில் அவர் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகி உலகையே திருப்பி பார்க்க வைத்திருக்கின்றார். இதனை பற்றி விவரமாக தொடர்ந்து பார்ப்போம். பங்களாதேஷின் செய்மதி தொலைக்காட்சியான பொய்ஷாக்கி முதன்முறையாக செய்தி வாசிப்பாளர் பணி வெற்றிடத்திற்கு திருநங்கை ஒருவரை நியமித்துள்ளது. இந்த நியமனமானது சமூகத்தில் மாற்றத்தினை கொண்டு வரும் என அந்த தொலைக்காட்சி நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் நடிகராகவும் செயல்பட்டு வந்த டஷ்னுவா அனான் ஷிஷிர் முதன் முதலில் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமாகியுள்ளார். 3 செய்தியினை வாசித்து முடித்த பின்னர் சக ஊழியர்களின் பாராட்டுகள் மற்றும் உற்சாகப்படுத்தல்களை அடுத்து அவர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். பொய்ஷாக்கி தொலைக்காட்சிக்கு தெருவுக்கு அழைக்கப்பட்டதில் இருந்து 2.5 கடந்துள்ளன. எனது உச்சரிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை கண்டறிந்த பின்னர் எனக்கு தொழில் வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்தனர். செய்தி வாசிப்பில் எந்த ஒரு பின்புலமோ கல்வியையோ நான் பெற்றிருக்கவில்லை. ஏனைய பல தொலைக்காட்சிகளுக்கு நான் விண்ணப்பித்திருக்கிறேன். சிலர் என்னை நேர்காணலுக்கு அழைத்தார்கள், சிலர் என்னை வாசிப்பு தேர்வுக்கு அழைத்தார்கள். அத்துடன் முடிந்துவிட்டது. என்னை பணியில் இணைப்பதற்கான தைரியம் அவர்களுக்கு இருக்கவில்லை என நான் நினைக்கிறேன். எனினும் என்னுடன் பணியாற்றுவதற்கு பலர் விரும்பினார்கள். எனினும் அவர்களுக்கு சில வரையறைகள் காணப்பட்டன. நான் செய்தி வாசிப்பாளராக நியமனம் பெற்றமை இவ்வளவு பெரிய அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் என நினைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் 1.5 திருநங்கைகள் வாழ்ந்து வருவதோடு அவர்களில் பெரும்பாலானவர்கள் பரவலான பாகுபாடு மற்றும் வன்முறைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் அவர்கள் பெரும்பாலும் பிச்சை எடுப்பவர்களாகவும் பாலியல் வர்த்தகம் அல்லது பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் துரதிருஷ்டமான நிலைமையும் நீடிக்கின்றது. இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் செய்தி வாசிப்பாளராக 29 டஷ்னுவா அனான் ஷிஷியர் அறிமுகமாகியுள்ளமை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. காலனித்துவ ஆட்சி காலத்தில் உள்ள சட்டத்தின் கீழ் ஆண் பாலினத்துவர்கள் உடல் உறவு கொள்வது சிறை தண்டனைக்குரிய குற்றமாக பங்களாதேஷில் காணப்படுகிறது. பெற்றோர் என்னை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறினர். அதன் பின்னர் அவர்களுடன் ஒன்றிணைந்து வாழ முடியாது என்பதால் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் ஆணை போல் எவ்வாறு நடக்க வேண்டும் அல்லது செயல்பட வேண்டும் என அயலவர்கள் தந்தையிடம் கூறும்போதும் அதன்படி செயல்பட என்னால் முடியாமல் போனது. அவ்வாறு நான் இருக்க விரும்பவில்லை. பங்களாதேஷில் கடந்த 2013 திருநங்கைகளை 3 பாலினத்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் 2018 3 பாலினத்தவர் என்ற அடையாளத்துடன் வாக்களிப்பதற்கான உரிமையையும் பங்களாதேஷ் அரசாங்கம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இனி நாங்கள் பார்க்க இருப்பது கசகஸ்தானில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. கசகஸ்தானில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நால்வர் பலியாகி இருப்பதுடன் மேலும் இருவர் காயமடைந்திருக்கின்றார்கள். நாட்டின் மிகப்பெரிய நகரான அல்மாட்டில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். இதனை பற்றி இப்பொழுது நாங்கள் விவரமாக பார்க்க இருக்கின்றோம். கசகஸ்தான் இராணுவத்திற்கு சொந்தமான ஆண்டனோவ் N-26 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். தலைநகர் நூர் சுல்தானில் இருந்து அல்மாட்டி நகருக்கு பயணித்த இந்த விமானமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. அல்மாட்டி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் வைத்து இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது. இந்த விமான விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. கசகஸ்தான் எல்லை பாதுகாப்பு தரப்பினருக்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. விபத்துக்கு உள்ளான பகுதியில் இருந்து புகை மூட்டங்கள் வெளியேறும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. 1980 இருந்து இதுவரை 30 ஆண்டனோவ் N-26 ரக விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக இந்த விமானங்களில் பயணித்த ஒரு சிலரே உயிர் தப்பினர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இனி நாங்கள் பார்க்க இருப்பது அமெரிக்கா பற்றிய ஒரு செய்தி. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து முன்னெடுக்கின்ற கூட்டு இராணுவ பயிற்சிகளுக்கான கண்டனமும் எச்சரிக்கையும் இம்முறை மாறுபட்ட வகையில் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரியிடம் இருந்து வெளியாகியிருக்கின்றது. வரவிருக்கும் 4 அமைதியாக கழிப்பதற்கு விரும்பினால் அதன் முதல் படியாக தமது நாட்டையும் சீண்டும் செயற்பாடுகளை அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் என அவர் கூறியிருக்கின்றார். இந்த கூட்டு இராணுவ பயிற்சியானது தமது நாட்டின் மீதான படையெடுப்புக்கான தயார்படுத்தலாகவே பார்ப்பதாகவும் கிம் ஜோங் யாங் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு இடையிலான குறைக்கப்பட்ட எண்ணிக்கையை கொண்ட படையினர் மற்றும் படைக்கலன்களின் பங்கு பற்றலுடனான இராணுவ பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கணினி மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த இராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதாக, இராணுவ ரீதியான தயார்படுத்தல்கள் மிகவும் செயற்திறன் மிக்கதாக இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு இடையிலான குறைக்கப்பட்ட எண்ணிக்கையை கொண்ட படையினர் மற்றும் படைக்கலன்களின் பங்கு பெற்றுதலுடனான இராணுவ பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கணினி மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த இராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இராணுவ ரீதியான தயார்படுத்தல்கள் மிகவும் செயற்திறன் மிக்கதாக இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடான தென்கொரியாவுக்கும் வடகொரியா பாரதூரமான அச்சுறுத்தல் மிக்க நாடாக உள்ளதாக அவர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க காங்கிரஸில் கடந்த வியாழக்கிழமை கருத்து வெளியிட்ட கொரியாவில் உள்ள அமெரிக்க படைகளின் கட்டளை தளபதியான ஜெனரல் ரோபர்ட் ஏப்ராம்ஸ் வடகொரியாவின் செயற்பாடுகள் தொடர்பில் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். அணுமயமாக்கலை வடகொரிய அரசாங்கம் கைவிடுவதற்கான எந்தோரு நடவடிக்கைகளையும் எடுப்பது தொடர்பான சமிஞ்சுகளை நாங்கள் அவதானிக்கவில்லை. வடகொரியாவும் தொடர்ந்து தமக்குள்ள பலத்தை காண்பித்து வருகின்றது. மிகவும் அண்மையில் 2021 ஜனவரி மாதம் 8 காங்கிரஸ் அமர்வை குறைக்கும் வகையில் இராணுவ அணிவகுப்பையும் நடத்தியிருந்தது என அவர் குறிப்பிடுகின்றார். கொரோனா தொற்று ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து சிறிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தன. அத்துடன் வடகொரியாவுடனான பதட்டத்தை தணிக்கும் வகையில் உயர்மட்ட சந்திப்புகளும் இடம்பெற்றிருந்தன. எனினும் இந்த பதட்டத்தை தணிக்கும் முயற்சிகளுக்கு மத்தியிலும் அமெரிக்கா தென்கொரியாவுடனான இராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்து வந்தது. வடகொரியாவின் அச்சுறுத்தலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூட்டு இராணுவ பயிற்சிகளை முன்னெடுக்கின்றன. அவ்வாறு பயிற்சிகளை முன்னெடுக்காவிடன் தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள முடியாது. அதுவே கரிசனையாக காணப்படுவதாக தென்கொரிய ஆய்வாளர் ட்ரியோன் கிம் குறிப்பிடுகின்றார். 2019 முதல் வடகொரியா ஏவுகணை மற்றும் அணுசார்ந்த செயற்பாடுகளில் பெரிதாக ஈடுபாடு காட்டாத போதிலும் அந்த நிலைமை மாற்றமடையும் அறிகுறிகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கணனிமயப்படுத்தப்பட்ட இராணுவ பயிற்சி நடவடிக்கைகளுக்கு வடகொரியா இதற்கு முன்னரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. கடந்த 2019 இராணுவ பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது ஏவுகணை பரிசோதனைகளை வடகொரியா மேற்கொண்டிருந்தது எனவும் ஆய்வாளரான ட்ரியோன் கிம் குறிப்பிடுகின்றார். எனினும் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று பரவலின் தாக்கம் குறித்து வடகொரியா அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச நாடுகளுடனான குறிப்பாக
பிரதான நட்பு நாடான சீனாவுடனான எல்லைகளை வடகொரியா மூடியுள்ளமை அந்த நாட்டிற்கு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வடகொரியா தொடர்பான கொள்கை மறுசீரமைப்புகளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான விடயத்தில் யார் முதல் படியை எடுத்து வைப்பது என்ற சிக்கல் எழலாம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உலக நிகழ்வுகளில் தொடர்ந்து வர இருப்பது கொரோனா வைரஸுக்கு எதிரான அஸ்ட்ராசெனிகா பற்றிய ஒரு விவரத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கொரோனா வைரஸுக்கு எதிரான அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் பயன்பாட்டிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்ற ஏனைய பல ஐரோப்பிய நாடுகளுடன் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளும் கடந்த திங்கட்கிழமை இணைந்து கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் ஜோன் ஸ்பான் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி ஏற்றப்பட்ட ஒருவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் மேலும் இரத்தம் உறைந்ததன் காரணமாக மூவர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானதை அடுத்து தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை இடைநிறுத்தும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இதனை பற்றி நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அஸ்ட்ராசெனிகாவுடன் தொடர்பு பட்டதாக இந்த விடயங்கள் அமைகின்றதா என்று மேலதிக விவரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவங்கள் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியுடன் தொடர்பு பட்டதா என்பதை உறுதி செய்ய முடியாதுள்ளது எனவும், எனினும் இந்த சம்பவங்கள் பாரதூரமானதையாக அடிப்படையாக மேற்கொண்டு தடுப்பூசிக்கும் இந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவுக்கு வெளியே சில நாடுகளும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் பாவனையை இடைநிறுத்தியிருக்கின்றது. தாய்லாந்து, கொங்கோ மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை இடைநிறுத்தியிருக்கின்றன. எவ்வாறாயினும் குருதி உறைதலுக்கும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை உலக நாடுகள் தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியிருக்கின்றது. 330 மில்லியன் தடுப்பூசிகளில் உலகளாவிய ரீதியில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. எனினும் கொரோனா தடுப்பூசியுடன் தொடர்பு பட்டதாக எந்த ஒரு உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை. தடுப்பூசிகள் ஏற்றப்பட்ட பின்னர் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனினும் வேறு நோய்களினால் இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை 17 மில்லியன் தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன. எனினும் 40 பேருக்கு மாத்திரமே இதுவரை குருதி உறைதல் பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பதாக அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. பல்வேறு நாடுகளில் தடுப்பூசி விநியோக திட்டத்தின் பிரதான தூணாக அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை காணப்படுவதுடன் இலகுவான முறையில் கொண்டு செல்லவும் களஞ்சியப்படுத்தவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நைஜீரியாவில் உள்ள சுகாதார ஊழியர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்று வருகின்றனர். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி தொடர்பில் வெளியாகும் தகவல்களை நாங்கள் நம்பவில்லை. அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி விநியோகத்தை மட்டுப்படுத்தும் பட்சத்தில் கொரோனா வைரசுக்கு எதிரான நாட்டின் பதில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என நைஜீரியா அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி விநியோகம் இடைநிறுத்தப்படுமாயின் அந்த தடுப்பூசி தொடர்பான நம்பிக்கையினம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விடும் என விஞ்ஞானிகள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றனர். கொரோனா தொற்று காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரேசிலில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிக்கு தற்போதே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்காவில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் பயன்பாட்டிற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் எங்களது பார்வையை திருப்புவோமேயானால் அதுவும் கொரோனா பற்றிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆசிய நாடான பாகிஸ்தானில் தற்போது கொரோனா தொற்றினது 3ம் அலை தாக்கம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் கண்டறியப்பட்ட விகாரமடைந்த வைரஸ் தொற்றானது பாகிஸ்தானில் மிக வேகமாக பரவி வருகின்றமை தொடர்பில் அதிகாரிகள் தமது கரிசனையை வெளியிட்டிருக்கின்றனர். எனினும் பலர் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்றாமல் செயற்பட்டு வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிக விவரங்களை அடுத்து பார்ப்போம். பாகிஸ்தானில் உள்ள வியாபார நிலையங்கள், சந்தை தொகுதிகள், உணவகங்களில் மக்கள் முகக்கவசமின்றி நடமாடி வருகின்றனர். பிரித்தானியாவில் கண்டறியப்பட்ட விகாரமடைந்த வைரஸ் தொற்றானது மிக வேகமாக பரவுவதுடன் அதிக ஆபத்தை கொண்டது எனவும் சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
எனினும் பாகிஸ்தான் அரசாங்கமும் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தவறி வருவதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முகக்கவசத்தை அணியுமாறு அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ள போதிலும் அணியாதவர்களுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலைமை நீடிக்கின்றது. அத்துடன் பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படும் இடங்களில் சமூக இடைவெளிகளை பேணாதவர்கள் தொடர்பிலும் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுப்பதில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டடங்களின் உட்பகுதிகள், குறிப்பாக வர்த்தக நிலையங்கள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மாத்திரமன்றி அரசாங்க கட்டடங்களிலும் மக்கள் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த நெறிமுறைகளை பின்பற்றுவதை தவிர்த்து வருகின்றனர். பாகிஸ்தானில் இதுவரை 13,500 வரையான கொரோனா தொற்று உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் 600,000 கொரோனா தொற்று நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தானில் 3 அலை தொற்று தாக்கம் ஏற்பட்டுள்ள போதிலும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் மிகவும் மந்தகதியிலேயே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பக்க விளைவுகள் தொடர்பான மக்களின் அச்சம் மற்றும் தடுப்பூசி தொடர்பான சதி கோட்பாடுகளும் காணப்படுகின்றன. அத்துடன் தடுப்பூசி விநியோகத்தில் உரிய திட்டமிடல் இல்லை என்பதுடன் பரந்துபட்ட வகையில் அதனை கிடைக்கச் செய்வதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் தவறி வருவதாக விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாண்டுக்குள் 12-13 மில்லியனுக்கும் இடைப்பட்ட மக்களுக்கு தடுப்பூசியை விநியோகிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எனினும் முன்களப் பணியாளர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குமே தற்போது கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை பாகிஸ்தான் அரசாங்கம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது மியான்மர் பற்றிய ஒரு விடயம். மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மீது அந்த நாட்டின் பாதுகாப்பு தரப்பினர் மிக கொடூரமான முறையில் கையாண்டதில் ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த வன்முறைகளை அடுத்து மியான்மரின் முக்கிய நகரங்களான யங்கோன் மற்றும் மண்டேலி ஆகியவற்றின் பல பகுதிகளில் ராணுவ சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு சீனா உதவி வழங்குவதாக தெரிவித்து அந்த நாட்டின் தொழிற்சாலைகள் மற்றும் மீதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீயிட்டிருக்கின்றனர். இதனை பற்றிய தொடர்ந்து விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். மியான்மரில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆங் சான் சூச்சி உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் நாட்டில் மீண்டும் ஜனநாயக ஆட்சியை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ராணுவ சதி புரட்சிக்கு எதிராக கடந்த 14ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் 63 பேர் வரை பாதுகாப்பு தரப்பினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதுடன் யங்கோன் நகரிலேயே அதிகளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான இந்த வன்முறை தாக்குதல்களுக்கு சர்வதேச நாடுகளும் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளன. அத்துடன் காயங்களுக்கு இலக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு தரப்பினர் காலால் தாக்கும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மியான்மரின் மிகப்பெரிய நகரங்களான யங்கோன் மற்றும் மண்டலேயின் பல்வேறு பகுதிகளில் ராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சீனாவுக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் தீயிடப்பட்டதை அடுத்து பல மாவட்டங்களுக்கும் இந்த ராணுவ சட்டம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் கைது செய்யப்படும் நபர்கள் ராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த திங்கட்கிழமை ஆங் சான் சூச்சிக்கு எதிராக இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகளும் பின்போடப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இணைய பயன்பாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் காணொலி காட்சி வழியாக அவரை மன்றில் முன்னிலைப்படுத்த முடியாத நிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை மியான்மரில் ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பற்றிய 120க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அரசியல் கைதிகளுக்கு உதவி வழங்கும் சங்கம் என்ற அமைப்பு கூறியுள்ளது. இவ்வாறான சூழலுக்கு மத்தியிலும் மியான்மர் மக்கள் ராணுவ சதிப்புரட்சிக்கு எதிராக தொடர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான வன்முறைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் மண்டலே நகரில் 2 இடங்களில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களின் போது பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீர்களை நாங்கள் இத்துடன் உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மீண்டும் மற்ற வாரம் உங்களை சந்திப்போம். வணக்கம்.